ஸ்ரீலங்காவிலேருந்துலாம் நம்ம ஷிப்பில் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து அதில் வந்து ஒரு 33 பேர் பாசிட்டிவ் வந்திருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் 1116 பேர் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்து 1438 பேர் வந்து இன்றைக்கி இந்த பாசிட்டிவ் அப்படின்ற அந்த நிலையில் இருக்காங்க. சாம்பிள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து நம்ம அதிகபட்சமாக 15692 சாம்பிள் வந்து இன்றைக்கி அரசு மற்றும் தனியாரெல்லாம் சேர்த்து 15692 சாம்பிள்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுவரைக்கும் 560673 சாம்பிள் இந்தியாவில் வந்து அதிகபட்சம், அதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது அதிகமான சாம்பிள் எடுக்கிறது. அதே போல் அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளானு, இயர்லி டயக்னோசிஸ், உடனடியாக ஆரம்ப நிலைகளே கண்டறிந்து வெரி லீஸ்ட் மார்டல் ரேட் அப்படின்றதான் தமிழக அரசினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதன்படி வந்து இதுவரைக்கும் 560673 சாம்பிள் நம்ம எடுத்திருக்கிறோம். அதே போல் இதையெல்லாம் இவ்வளோ அதிகமான சாம்பிள் எடுக்கிற அளவுக்கு தொடர்ந்து இந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை வந்து அரசு மருத்துவமனைகள்லையும் தனியார் மருத்துவமனைகளையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 74 இதுவரைக்கும் மொத்தம் வந்து டெஸ்டிங் ஃபெசிலிட்டி லேப்ஸ் வந்து 74, அதில் அரசு வந்து 44, தனியார் வந்து 30. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மத்திய அரசு ஐசிஎம்ஆர் நிர்ணயித்த கட்டணம் வந்து 4500 என்று இருந்ததை அவங்கள்ட்ட நம்ம வந்து ப்ரைவேட் லேப்ட வந்து அவங்களோட மியூச்சுவல் கன்சர்னோட முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம பேசி அது வந்து 3000 ரூபாய் அப்படின்னு வந்து அந்த டெஸ்டிங் ரேட்டையும் நம்ம வந்து குறைச்சிக்கிறோம். அரசு மருத்துவமனையில் பொறுத்த வரைக்கும் எந்தவித கட்டணம் இல்லாமல் ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் ஐசிஎம்ஆருடைய உரிய வழிகாட்டுதல் படி நம்ம வந்து தொடர்ந்து அந்த டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டெத்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து மொத்தம் வந்து 12 டெத்து, அதாவது உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனை, கோமார்பிடிட்டி, இன்சிடென்டல் டெத் உட்பட எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து அந்த 12 டெத் அந்த மாதிரியான நிலையில் இருக்குது. உங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்வது, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஆரம்ப நிலையிலிருந்து தொடர்ந்து வந்து ஆரம்ப நிலையிலிருந்து இந்த இந்த ப்ரெஸ் புல்லட்டின், இந்த புல்லட்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப நிலையிலிருந்து வேறு மோர் டிரான்ஸ்பரன்ட், அரசு வந்து தொடர்ந்து வெளிப்படை தன்மையோடு இந்த ப்ரெஸ் புல்லட்டினை நம்ம பத்திரிகையாளர்களையும் சந்தித்தோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் புல்லட்டினை வந்து நம்ம வெளியிடுறோம். இந்த ப்ரெஸ் புல்லட்டின் வந்து இட்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன். இன்னும் சொல்லப்போனால் இந்த ப்ரெஸ் புல்லட்டின் வந்து இந்திய அளவில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஐசிஎம்ஆர் யூனியன் மினிஸ்ட்ரி லெவலில் நம்முடைய இந்த ப்ரெஸ் புல்லட்டினை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வந்து எல்லா டேட்டாவையும் பப்ளிக் டொமைனில் அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்றத ரியலி தேர் ஆல் அப்ரிஷியேட்டிங். ஸோ அதனால் வந்து எல்லா விதமான புள்ளி விவரங்களையும் நாங்கள் வந்து பப்ளிக் டொமைனில் எல்லா நேரத்துலையும் நம்ம கொடுக்குறோம், கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் ஒரு சில நேரங்களில் சில பேர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை அரசியல் தலைவராக இருக்கட்டும், இல்லை விவாத மேடையில் சில பேர் பேசுகின்ற பொழுது இந்த அரசு வந்து சில தகவல்களை மறைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும், இப்போ உதாரணமாக டெத்து சம்பந்தமாக, அதாவது வந்து இப்போ இறப்பை வந்து நம்ம குறைச்சி சொல்கிறோம், அதே போல் டெஸ்டிங் எண்ணிக்கை வந்து நம்ம குறை, அது மாதிரி அந்த மாதிரியான எந்த விதமான அண்டர்பிளேயும் கிடையாது. ஸோ எல்லா டெஸ்ட்டையுமே நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி நம்பர் இருக்குது, ஸ்டேட் லெவலில் யூனிக் ஐடி நம்பர் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசுடைய ஐசிஎம்ஆர் போர்ட்டலையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்படி அப்லோட் பண்ணுறப்ப எந்த ஒரு டெஸ்ட்டையுமே நம்ம வந்து பாசிட்டிவ்னால் பாசிட்டிவ், நெகட்டிவ்னால் நெகட்டிவ் அப்படின்றத நம்ம ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து ஓப்பனாக அதை வந்து நம்ம வந்து பப்ளிக் டொமைனில் வெளியிடுறோம். அதுக்கு தான் வந்து அதை தான் வந்து மத்திய அரசு நம்மளை பாராட்டுறாங்க. எவ்வளோ நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை தான் தொடர்ந்து சொல்கிறோம். நீங்கள் அதிகமான டெஸ்ட் பண்ணுறப்ப அதிகமான நம்பர், அதிகமான டெஸ்டிங் லேபு, அதிகமான டெஸ்டிங் லேங் இருக்கிறப்ப அதிகமான டெஸ்ட் எடுக்கிறோம். தனியார்லையும் எடுக்கிறோம், அரசுலையும் எடுக்கிறோம், இன்னும் தனியாரில் விலையை குறைச்சிருக்கிறோம், எல்லாரும் அதிகமாக டெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் எண்ணிக்கை கூடுது, எண்ணிக்கை கூடுறப்ப அவங்கள இயர்லி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவங்கள நம்ம அட்மிஷன் போடுறோம், ட்ரீட் பண்ணுறோம், மார்டல் ரேட்டை குறைச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வியர் கோயிங் இன்ன ரைட் பாத்வே. அதனால் அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் தெளிவாக சொல்லிக்கிறாங்க, எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகிறது. அதனால் இந்த நேரத்தில் சில நேரத்தில் ஒரு பத்திரிகையிலுடைய ஒரு செய்தியாக இருக்கட்டும், இல்லை ஊடக செய்தியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு இதை வந்து அரசு வந்து இவ்வளோ டெத் இருக்குது அது நிச்சயமாக கிடையாது. எந்த கருத்தாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஆதாரத்தை வைத்து சொல்கிறீர்கள், டேட்டா படி ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும், புள்ளி விவரத்தோடு சொல்ல வேண்டும். ஆதாரம் இல்லாமல் ஒரு கருத்தை நிச்சயமாக இந்த அறையான ஒரு பேரிடல் காலத்தில், ஒரு அவசர காலத்தில், அதாவது இது வேர்ல்டு ஹெல்த் எமர்ஜென்சி, ஒரு அவசர நிலைப்பாட்டில் வந்து ஒரு கருத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த அந்த கருத்து எப்படி இருக்கும் என்றால், இந்த அவசர கால நிலையில் 24/7 அள்ளும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு
முதலமைச்சர் தலைமையிலான அரசு அதையும் தாண்டி களத்திலே நின்று இரவு பகலாக பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள், அவர்களை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தவர்களை மேலும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில், அவர்களுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலான சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் தெரிவித்தால் நன்றாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இரவு நைட் டே ஒர்க் பண்ணுறேன். இப்போ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நைட்டு 12 மணி, 2 மணி, 3 மணிக்கு நிம்மதியாக நீங்கள் எல்லாம் எல்லாரும் தூங்குறப்ப அந்த பயோசேஃப்டி அறைக்குள்ளார, அதாவது வைரஸ் தாக்கக்கூடிய எல்லா விதமான ரிஸ்க் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே பிபிஐ போட்டுட்டு இரவு முழுக்க அந்த பயோசேஃப்டி ரூம்குள்ளே உட்காந்து எங்கள் லேப் டெக்னீஷியன் வந்து அந்த ட்ரையல் ரன்னை 6 மணி நேரம் அந்த ட்ரையல் ரன்னை 1 பை 1 பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் பார்த்து அப்லோட் பண்ணி தான் காலையில் அந்த பதட்டத்தோடு இருக்கிறவருக்கு நம்ம வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்கிறப்ப அதில் நம்ம வந்து நீங்கள் மறைக்கிறோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து அவர் என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து 7 நாள் டியூட்டி பார்க்குறோம், 7 நாள் குவாரண்டைன். அந்த 7 நாள் குவாரண்டைன் கூட நாங்கள் ஃபேமிலியோடு வீட்டுக்கு போகிறது கிடையாது, நாங்கள் மருத்துவமனையினுடைய சார்பில் அங்கே அருகிலே இருக்கக்கூடிய அந்த குவாரண்டைன் சென்டரில் நாங்கள் இருக்கிறோம், நாங்களுடைய குழந்தை குட்டியில் கூட பார்ப்பது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு விவாதத்தில் பேசுகிறப்ப ஒருத்தர் இன்னொரு நிலைப்பாடு, இன்னொருத்தர் இன்னொரு நிலைப்பாடு என்று எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து அதில் வந்து நம்ம மறைக்கிறோம் என்ற கருத்து வருகின்ற பொழுது அது வந்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்ன இப்படிலாம் செய்திகள் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கு வந்து நம்முடைய இந்த ப்ரெஸ் புல்லட்டினை பொறுத்த வரைக்கும் ஐசிஎம்ஆர், நம்முடைய யூனியன் மினிஸ்ட்ரி அவங்க எல்லாருமே இன்றைக்கு பாராட்டக்கூடிய அளவில் தான் இந்த நிலைப்பாட்டுக்கிறது. அதாவது இது உலகளாவிய புது வைரஸ், இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய வைரஸ். ஸோ அந்த புது வைரஸ் பற்றி நமக்கு என்ன விஷயங்கள் தெரியும், நம்பர் 1 இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தெரியும். ஸோ டெஸ்ட் எடுக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம், பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டுபிடிச்சு. இன்னொரு விஷயம், இதை எப்படி கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயம் தெரியும். மூன்றாவது விஷயம், தெர் இஸ் நோ ட்ரக் ஆஃப் சாய்ஸ், தெர் இஸ் நோ வேக்சின். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ மருந்தே இல்லாமல் வேக்சினே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், காம்ப்ரஹென்சிவ் ட்ரீட்மெண்ட்டை வச்சு இன்றைக்கி அவங்கள வந்து உயிர் காக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை அரசு போராடி கொண்டிருக்கிறது. அப்படி போராடி உலக அளவில் 16% 15% வந்து டெத்து ரேட் இருக்கிறப்ப 0.8%, 0.7% அப்படின்ற இந்த டெத் ரேட்டை நம்ம குறைச்சிருக்குன்றது இட்ஸ் ஹைலி அப்ரிஷியேட்டபிள் அண்ட் ஹைலி லாடபிள். ஸோ அதனால் இந்த கருத்துக்களை வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்து பண்ணுமா, நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது வி வெல்கம் வேல்யூபிள் சஜஷன், ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக அரசு வரவேற்கிறது. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்லுங்கள், அரசு ஏற்க தயாராக இருக்கிறது, அதை செயல்படுத்த தயாராக இருக்கிறது. இது வந்து ஒரு பப்ளிக் மொமெண்ட்டாக மாறணும். இந்த நேரத்தில் வந்து உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கூடிய இந்த வைரஸ் எதிர்த்து இன்றைக்கு நான் ஒரு கருத்து, நீங்கள் ஒரு கருத்து, நீங்கள் அப்படி அல்ல, எல்லாருமாக சேர்ந்து மக்கள் நலனுக்காக, பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக, பொதுமக்களுடைய நலனுக்காக இதை நம்ம எப்படி எதிர்கொள்வது, எப்படி இதில் ஓவர் கம் பண்ணுறது, எப்படி இதில் உயிர் காக்கிறது, மருந்து இல்லாத சூழலில், வேக்சின் இல்லாத சூழலில் இந்த நம்ம ஃபெசிலிட்டி எப்படி அதிகப்படுத்தி இன்றைக்கி வந்து அவங்களை நம்ம வந்து உயிர் காக்கக்கூடிய அந்த வழிமுறைகளைத்தான் நாம் சொல்ல வேண்டும். களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவர்களை டீமாரலைஸ் பண்ணக்கூடாது, அதே என்னுடைய பாயிண்ட். ஸோ ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கிறப்ப ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்தை நீங்கள் அவசரப்பட்டு ஒரு டிபேட்டில் விவாதத்தில் சொல்கிறப்ப அதை கேட்குறப்ப அது வந்து அந்த ஃபீல்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறவங்க அது டீமாரலைஸ் பண்ணி. ஸோ அது வந்து சார் நாங்கள் இரவெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறப்ப நான் நைட்டு ஃபுல்லாக டெஸ்ட் போட்டு போய் நான் பார்க்குறப்ப டக்குன்னு வந்து மறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கருத்து வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு இட்ஸ் ப்ரிக்கிங், ரியலி இட்ஸ் ப்ரிக்கிங், அது வந்து ஒரு வழியையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. ஸோ அது போன்ற கருத்துக்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான என்கரேஜ் பண்ணக்கூடிய கருத்துக்களை நிச்சயமாக தெரிவிக்கணும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே நிறைய வந்து ஆராய்ச்சிகள், இப்போ உலக அளவில் இந்த நோயை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது, ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நோய் இது பரவல், இது கண்டீஜியஸ் டிசீஸ். ஸோ நோய் தொற்று ஏற்பட்ட உடனே அவங்களை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றத வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் உலகில் நடக்குது. உலகளவில் நடக்கிற ஆராய்ச்சி எல்லாத்துமே இந்தியாவில் தமிழகம் அதில் முதலிடம் வகிக்கிறது. இப்போ சொல்லப்போனால் ஏற்கனவே சொல்லப்போ பிளாஸ்மா தெரப்பி இன்றைக்கி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி சாலிடாட்டி ட்ரையல், நம்ம ரெம்டெசிவிர்ன்ற அந்த புதிய மருந்தின் மூலமாக அந்த சாலிடாட்டரி ட்ரையல் வந்து அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையும் ஓமாந்திர அரசு மருத்துவக்கல்லூரில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மூணாவதாக நாங்கள் ஐசிஎம்ஆர் எங்களுக்கு கைடு பண்ணியிருக்கிற அந்த பிசிஜி வேக்சினோட ரிசர்ச், பிசிஜி வேக்சின் கொடுத்து அதன் மூலமாக வல்னரபிள் குரூப்பை நம்ம சேவ் பண்ணலான்ற ஒரு அந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டி, அந்த ஆராய்ச்சியும் இன்றைக்கி அப்ரூவல் வந்திருக்கு. ஓரிரு நாட்களில் அந்த ஆராய்ச்சியை நாங்கள் தொடங்குறோம். ஸோ இப்படி ஆராய்ச்சிகளுக்கு உடனடியாக தமிழக அரசுக்கு அவங்க முன்னுரிமை கொடுப்பதற்கு காரணம் நம்ம வந்து ஒரு சரியான பாதையில் போகிறோம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி மத்திய குழு வந்தாங்க, மத்திய குழு வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பிற மாநிலங்களுக்கு வந்து நம்ம ப்ரோட்டோக்காலை நம்ம ஷேர் பண்ணுறோம், எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து நம்ம பிற மாநிலங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால்
இப்போ ஏற்கனவே வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து 4 மருத்துவமனைகள், மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை, இப்போ ஏஎஸ் அயனாவரத்தோடு சேர்ந்து 5வது மருத்துவமனை, இன்னும் சில பண்ண 105 சென்டர், சிசி என்று சொல்லக்கூடிய ட்ரிபிள் சி சென்டர் வச்சு மொத்த 10 சென்டர்லையும் நாங்கள் நோடல் ஆஃபீஸர் போட்டு எங்கேயுமே வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாத அளவிற்கு அவங்கள சரியாக அளவுக்கு கரெக்டாக வந்து அவங்க அட்மிஷன் போடக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பேர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து சிசி என்று சொல்ல ட்ரிபிள் சி என்று சொல்லக்கூடிய அந்த கேர் சென்டரில் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஹெல்த் சென்டரில் இருக்காங்க, அங்கே எங்கள் டீம் 24/7 மானிட்டரிங் இருக்குது. வித் கன்சர்ன் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று ஹெல்த்தி ஏசிம்டமேட்டிக் நிபந்தனை இருக்கிறது, அவங்க வீட்டில் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ஹோம் குவாரண்டைன். அந்த அது அதுவும் சென்னையில் மட்டும்தான். அப்படி வந்து ஒரு முறையான அந்த ஒரு வழிமுறைகளை இன்றைக்கு அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து ஒரு புதிய ஒரு முறை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும் சில பேர் நாங்கள் பார்க்குறோம் தொலைக்காட்சியில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் வந்து டக்குன்னு ஒரு மருத்துவமனைக்கு போனாங்க, அங்கே பெட் இல்லைன்னு சொல்கிறாங்க, அடுத்து நாங்கள் இன்னொரு மருத்துவமனைக்கு போகிறோம் அங்கே பெட் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுக்கடுத்து இன்னொரு மருத்துவமனைக்கு. நிச்சயமாக ஒரு ஓரிரு நாளில் வந்து சென்னையில் மட்டும் 30 தனியார் மருத்துவமனைகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். முதலமைச்சர் சொல்லிக்கிறாங்க 30 மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து 30 மருத்துவமனைகளுக்கும் வந்து ஒரு போர்ட்டல் ப்ரிப்பேர் பண்ணி அந்த போர்ட்டலில் வந்து அவங்களுடைய டோட்டல் எவ்வளோ அவங்களுக்கு வந்து பெட் ஃபெசிலிட்டி இருக்குது, அதில் எவ்வளோ வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த பெட் ஃபெசிலிட்டியில் வந்து எவ்வளோ இப்போ பேஷண்ட் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இப்போ வந்தால் உடனே அட்மிஷன் போட்டுக்கலாம்ன்றது ஆன்லைன் மூலமாகவே அவங்க வந்து பப்ளிக் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒரு போர்ட்டலை ஒரு நாளில் வந்து நாங்கள் தயார் பண்ணி அதை வந்து நாங்கள் பப்ளிக் டொமைன் கொடுக்க போகிறோம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் எனி பப்ளிக் டு கோ டு எனி ஹாஸ்பிட்டல். நீங்கள் போய் யாருக்குமே அந்த ஒரு அலைச்சல் இல்லாமல் ஒரு ஓவர் ஃபோனில் அங்கே அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டுக்கலாம். அதற்கான கட்டணத்தையும் இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டிருக்கிறாங்க. இந்த அந்த கட்டணத்தையும் இன்றைக்குள்ளே நாங்கள் வந்து அதை வெளியிட இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1,58,00,000 காப்பீடு அட்டைகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 77% ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து மருத்துவ காப்பீடு அட்டை இருக்கிறது. அந்த காப்பீடு அட்டையின் மூலமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிவகைகளை செய்துள்ளார் என்பதையும் தெரிவித்துள்ளேன். அரசு மருத்துவமனையில் என்டையராக ஃப்ரீ. 77% மக்கள் வந்து கார்டு ஹோல்டராக இருக்கிறாங்க, அவங்க வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம். தனியார் மருத்துவமனைகள் எல்லாருக்குமே பேசிக்கிறோம், அவங்களும் தங்களுடைய முழு பங்களிப்பை செலுத்துவதற்காக செலுத்துகிறோம் என்று நாங்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு சேவையோடு செய்கிறோம் என்று எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறாங்க. 3-4 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதையும் தாண்டி ஹையர் இன்கம் குரூப் அது மாதிரியான மற்ற ஒரு இதர இந்த மருத்துவ காப்பீடு அட்டையின் கீழ் வராத பிற அந்த ஒரு 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 அந்த 23% வந்து நம்ம வந்து ரேட்டை வந்து வந்து ஹையஸ்ட் சீலிங் ரேட்டை இன்றுக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். அதுவும் நிச்சயமாக அதுக்கு எல்லாரும் மருத்துவமனைகளும் அந்த சேவை உணர்வோடு அந்த நல்ல ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ஒரு உலக அளவிலான பேண்டமிக்கை ஒரு பப்ளிக் மூமெண்ட் எல்லோரும் ஓர் உணர்வில் எல்லாரும் உணர்வால் ஒன்றுபட்டு இதை நாம் எதிர்கொண்டு இதில் நம்முடைய சமூகத்தை காத்து எந்த இந்த மார்ட்டாலிட்டி ரேட்டை நம்ம இன்னும் குறைத்து ஒரு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற அரசுக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்துவது போல அந்த சோசியல் டிஸ்டன்சிங் ஏற்கனவே திருப்பி நான் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஹேண்ட் வாஷ் அதாவது ஹேண்ட் ஹைஜீன், அதே போல வந்து ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் என்ற அந்த அந்த சர்ஃபேஸ் ஹைஜீன், 3 ஹைஜீன், ஹேண்ட் ஹைஜீன், சர்ஃபேஸ் ஹைஜீன், ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன், அது மூன்றையும் நம்ம வந்து தொடர்ந்து பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்களுடைய பங்களிப்போடு பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் கோஆபரேஷன் இது இவை இருக்கின்ற பொழுதுதான் அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக்கொண்டு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வல்னரபிள் குரூப் என்ன செய்யணும், அதாவது ஜீரியாட்டிக் வயதில் முதிர்ந்தவர்கள் என்ன செய்யணும், டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன, டயபெட்டிக் என்ன செய்யணும், டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன, அதே போல் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது என்ன, டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன, எல்லாத்தையும் ப்ரெஸ் புல்லட்டினில் நம்ம எல்லாம் ஓப்பனாக கொடுக்குறோம். அதையெல்லாம் பொதுமக்கள் பார்த்து அந்த வழிமுறைகளை பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.